Hello friends, welcome to My Kitchen No Rules. இன்னைக்கு நான் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தோரம்பருப்பு 3/4 கப், இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய் இது மூணும் 1 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி 1, புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது. துருவின தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 1, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2. தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் 7, சின்னதாக இருந்தால் 10, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். முதல்ல அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸை அரைச்சிடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். இப்போ தக்காளி, காய்ந்த மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் ஸ்பீட் கொடுங்க போதும். காய்ந்த மிளகாய் ஒரு 2 செகண்ட் ஸ்பீட் கொடுக்கும் போது இந்த மாதிரி தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சரவணபவன் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் அந்த காய்கறியெல்லாம் வேக வச்சிடலாம். தக்காளி, கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த காய்கறி 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் இந்த சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதில் இந்த அரைச்ச விழுது இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதில் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா புளித்தண்ணியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 7-10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சூடான உடனே கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த தாளிப்பை எடுத்து சாம்பார் மேலே கொட்டிடலாம். கொத்தமல்லியை சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மை கிச்சன் நூறுஸ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.